வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நாம் இன்றைக்கி சனிக்கிழமை நங்கநல்லூர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் அந்த கோயிலில் இன்றைக்கி நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம். இது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, இன்றைக்கி ஏகாதசி அப்படின்றதுனால நிறைய பக்தர்கள் பெருமாளை வேண்டி ஏகாதசி அப்புறம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் சொல்கிறதுனால நிறைய பக்தர்களுடைய கூட்டம் கோயிலில் இன்றைக்கும் இப்போவும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் எதுக்காக இவ்வளோ கூட்டம் வராங்க, பக்தர்கள் வராங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கும்போது என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நிச்சயமாக அது நிறைவேறுது அப்படின்றது மட்டும்தான். மேலும் இந்த திருக்கோயில் நம்ம பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா நங்கநல்லூர் சென்னையில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலில் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கும்பொழுதும் எல்லா இடங்களிலுமே ஒரு சிறிய சன்னிதானம், சிறிய திருவடி அப்படின்றது தான் அவரை நம்ம வணங்கி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோயிலில் கிரானைட் கல், அதுவும் 32 அடி ஒரே ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு ஆஞ்சநேயரை தான் இங்கே நாம் தரிசனம் பண்ணுவோம். முதல் முதல்ல புதுச்சேரிக்கு அடுத்துள்ள ஒரு பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கிறது. அதனை அடுத்து புதுச்சேரிக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சென்னையில் நங்கநல்லூரில் 32 அடி ஆஞ்சநேயர் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. 1989 இந்த கோயில் கட்ட தொடங்கப்பட்டு 1995 இந்த திருக்கோயில் வந்து முடிக்கப்பட்டது, கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலில். முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிடணும். விநாயகரை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாகர் சன்னிதானம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு வில்லேந்திய கோதண்டராமர் சமேத சீதா ருக்மணி சமேதராக இங்கே அவர் வந்து சீதா சமேத கோதண்டராமராக இங்கே அவர் வீச்சிருக்கிறாரு. அது கூட அவர் கூட ஸ்ரீ லக்ஷ்மணரும் வீச்சிருப்பது ஒரு தனி சிறப்பு. அதற்கு பிறகு நாம் மூலவரை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாம் அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் ராதா ருக்மணி சமேதரா இங்கே நாம் தரிசனம் பண்ண முடியும். மகாபாரதத்தில் நம்ம ராமர் மகாபாரதத்தில் எப்படி அர்ஜுனுடைய தேரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கொடியில் எப்படி துணையாக இருந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்தாரோ அதே மாதிரியே ராமாயணத்தில் ராமரோடு இருந்து ஆஞ்சநேயர் எப்படி உதவி செய்தாரோ அதன் பொருட்டும் இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் கிருஷ்ணரையும் ராமரையும் ஒரு சேர 2 அவதாரங்களாக நாம் இங்கே தரிசனம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அற்புதமான ஒரு அன்னதானத்தோடு இந்த திருக்கோயிலில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைவு பெற்றது. அவரை பார்க்கும்பொழுது எத்தனை தடவை தரிசனம் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி இது போதுன்ற அளவுக்கு இருக்கவே இருக்காது. மறுபடியும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான். ஆஞ்சநேயரை நினைக்க பலம் கூடும், ஆஞ்சநேயரை நினைக்க சக்தி கிடைக்கும், ஆஞ்சநேயரை வழிபட எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் நமக்கு நிச்சயமாக கைகூடும். 16 பெற்ற சிறப்பாக வாழ்ந்திட என்றும் சிரஞ்சீவியாக அருள் செய்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவோம், வெற்றிகள் பெறுவோம். அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன், செஞ்சிட குலத்துரித்த சிலையணி ராமதூதன், வஞ்சகர் தமை அடக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அஞ்சலஞ்ச் அருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே. அன்னை கை மோதிரத்தை அளித்தலும் மணியை தந்து இன்னிடம் கடலை நீயும் எங்கனம் கடந்தாய் என்னும் உன்னத நெடியமாளாய் உயர்ந்தனும் தரங்கிரஞ்ச மண்ணுதாய் ஆசி பெற்ற மாரதி பாதம் போச்சு. என் பேர் லதா, நான் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்தும் இப்போ நம்ம அருள்மிகு ஸ்ரீ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் திருக்கோயிலிருந்தும் ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.